இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஎஃப் மெம்பர்ஸ்க்கு இரண்டு முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முதல் அறிவிப்பு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். பிஎஃப் மெம்பர் அனைவருமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க பிஎஃப் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு லிங்க் பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதற்கான இறுதி தேதி பார்த்திங்கன்னா 1/6/2021 சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்போது பார்த்திங்கன்னா பிஎஃப் மெம்பர்ஸ் அனைவரும் அவருடைய ஆதார் கார்டை லிங்க் பண்ணுறதுக்கு டிசம்பர் 31 வரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. அதற்குள்ளே பார்த்திங்கன்னா பிஎஃப் மெம்பர் அனைவரும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டு லிங்க் பண்ணோம். இதை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே லிங்க் பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலமாக உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் எப்படி ஆதார் கார்டை லிங்க் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இபிஎஃப்ஓ வெப்சைட்டுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் போய்ட்டு உங்களுடைய யுஏஎன் நம்பர், பாஸ்வேர்ட் மற்றும் கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். கேப்சா கோட் டைப் பண்ணிவிட்டு சைன்இன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சைன்இன் கொடுத்தனே உங்களுடைய அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆகிட்டு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அதில் டாப்லேயே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் தேட மேனேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் மறுபடியும் தேட பார்த்தீங்கன்னா கேஒய்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஆட் கேஒய்சின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதற்கு கீழே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆதார்னு வந்து தேட ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆதார் அதை செலக்ட் பண்ணுங்கள். அதற்கு கீழே ஆதார் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டில் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி நேம் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய 12-digit ஆதார் கார்டு நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஐ ஹியர் பை கன்சன் அந்த ஆப்ஷன் வந்து டிக் பண்ணுங்கள். அதை டிக் பண்ணிவிட்டு பாட்டமில் சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்கள். நீங்கள் சேவ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து அப்ரூவல் பெண்டிங்கில் இருக்கும். உங்களுடைய எம்ப்ளாயர் வந்து அதை செக் பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணோன்னே உங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து டிஜிட்டலி வெரிஃபை ஆகிடும். நெக்ஸ்ட்டு இரண்டாவது அறிவிப்பு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். விரைவில் தீபாவளி வர உள்ள நிலையில் 2020 மற்றும் 2021 ஆண்டிற்கான பிஎஃப் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 8.5% பார்த்திங்கன்னா இந்த மாதம் இறுதிக்குள் அனைத்து பிஎஃப் மெம்பருக்கும் அனுப்பப்படும் என்று தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட் வந்திருக்கா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட் லாகின் பண்ணி பாஸ்புக் ஆப்ஷனில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுதான் தற்போது பிஎஃப் மெம்பர்ஸ்க்கு வெளியான இரண்டு முக்கியமான அறிவிப்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.